வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ், வாழ்க குருவே துணை. மா கோலமாய் விளைந்த மதிவிருந்து. ஆண் பெண்ணட்பில் ஒழுக்கம் அமைத்து அன்பாய் வாழ்வோம். ஊன் வீடு உடை உழைப்பு உலக பொது ஆக்கிடுவோம். ஆண் பெண்ணட்பில் ஒழுக்கம் அமைத்து அன்பாய் வாழ்வோம். ஊன் வீடு உடை உழைப்பு உலக பொது ஆக்கிடுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகள், வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1955 ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது. அவ்வகையில் மார்கழி மாதம் 8/3/12/1955 அன்று ஒழுக்கம் ஒற்றுமை என்ற தலைப்பில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பாடியுள்ளார்கள். ஒழுக்கம் ஒற்றுமை. ஆண் பெண் நட்பில் ஒழுக்கம் அமைத்து அன்பாய் வாழ்வோம். ஊன் வீடு உடை உழைப்பு உலகப் பொது ஆக்கிடுவோம் என்று பாடியிருக்கிறார்கள். முதலில் ஆண் பெண் நட்பில் ஒழுக்கம் அமைத்து அன்பாய் வாழ்வோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆண் பெண் நட்பு என்பதுதான் இன்று சமுதாயத்தில் பல நல்ல மாற்றங்களையும் அதே சமயத்தில் பல சீர்கேடுகளையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அவ்வகையில் இந்த ஆண் பெண் நட்பு என்பதை எவ்வகையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார்கள். கற்புக்கு மதிப்பளிக்க இருபாலருக்கும் கடமை பொதுவே. கற்பு என்பது ஆணினத்துக்கும் பெண்ணினத்திற்கும் இரண்டு பாலருக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய, பொதுவாக பின்பற்றக்கூடிய விஷயம்தான். ஒரு அறநெறி கடமைதான் கற்பு இரு பாலருக்கும் உரியது. எனினும் தவறிவிட்டால் ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு அறநெறியான கடமைதான் கற்பு அப்படின்னு இருந்தால் கூட அதில் இரு பாலருமே அந்த கற்பை கடமையென பின்பற்றாமல் தவறிவிட்டால், அந்த கற்பிலிருந்து விலகிவிட்டால், அற்புதமாம் இயற்கை தன் ஆட்சி மேன்மை ஆணை விட்டு பெண்ணுக்கே சின்னம் வைக்கும். இயற்கையின் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கற்பை தவறிவிட்டுவதற்குண்டான ஒரு அடையாளத்தை அது ஆணுக்கு கொடுப்பதில்லை, பெண்ணுக்கு மட்டுமே கொடுக்கிறது. ஆண் வந்து அந்த கற்பை தவறியதால் அவன் உடல் அளவில் எந்த ஒரு மாற்றமும் அவனுக்கு அடையாள காட்டப்படுவதில்லை. ஆனால் பெண் தன் கற்பு நிலையிலிருந்து தவறிவிட்டால் இயற்கை, மிக சிறப்பான தன்மையுடைய இயற்கை பெண்ணுக்கு மட்டும் மாற்றத்தையும் அடையாளத்தையும் உண்டாக்கி விடுகிறது என்று கூறுகிறார். சத்புத்திரன் போலே அவன் உலாவ சமூகத்தால் அவள் தூற்றப்படுவாள். இந்த அடையாளம் தெரிஞ்சு விடுவதனால் பெண்கள் வந்து சமூகத்தால் தூற்றப்படுவார்கள், தவறாக பேசப்படுவார்கள். அவளுக்கு அதில் பங்கிருந்தாலும் பங்கு இல்லை என்றாலும், அவள் விருப்பப்படி அந்த கற்பை காப்பாற்ற முடியாமல் போனாலும், கட்டாயப்படுத்தி அந்த நிகழ்வு நடந்தாலும், சமூகம் மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பெண்களாலேயே அந்த கற்பிழுந்த பெண்ணு வருத்தப்படுவாள். அவ்வளவு தூற்றப்படுவாள் பெண்கள் மட்டும்.
ஆனால் ஆண்கள் சத்புத்திரன் போலே அவன் ஆண்மகன் கற்பை இழந்தவன் அல்லது கற்பை இழப்பதற்கு காரணமாக இருக்கிற அந்த ஆண்மகன் நல்ல உயர்ந்த மனிதன் போல இந்த சமூகத்தில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பான். அதனால் நற்பண்பாம் கற்பொழுங்கை உயிரின் மேலாய் நாடுகின்றார் அறிவில் உயர் பெண்களெல்லாம். அதனால தான் இந்த நற்பண்பாகிய அந்த கற்பு ஒழுங்கை அறிவில் உயர்ந்த பெண்கள் எல்லாம், மிக சிறந்த அறிவாட்சி திறன் கொண்ட இந்த பெண்கள் எல்லாம் அதை தம் உயிரினும் மேலாக இந்த சமூக தூற்றத்திலுமிருந்து காத்துக்கொள்வதற்கும் கற்பு ஒழுங்கை நெறிப்படுவதற்கும் பெண்கள் உயிரினும் மேலாக அதனை காப்பாற்ற வேண்டும். அப்படித்தான் அறிவுடைய பெண்கள் நடந்து கொள்வர. அதனால் ஆண் பெண் நட்பில் ஒழுக்கம் என்பது மிக மிக அவசியம் என்கிறார். ஆனால் ஒழுக்கம் அமைத்து அன்பாய் வாழ்வோம், ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் மதித்து போற்றி அன்புடன் வாழலாம். ஆண்களோ பெண் இழந்தால் அவர் மறுமணமே கொள்வார். அப்படியே ஒரு திருமணம் நடக்கிறது சமூகத்தில் என்று வைத்து கொண்டால், ஆணும் பெண்ணும் பெண் இறந்து விட்டாள் என்றால் அந்த ஆண் உடனடியாக மறுமணம் கொள்வாள். வீண் பழி சொல்வார் இந்த விதம் அதை பெண்கள் செய்தால். இதே மாதிரி பெண்கள் செய்தால் சமூகம் அவர்களை வீண் பழி கூறும். மாண்புல மனிதர் செய்த மத நூல்கள் பலதும் ஒப்பும் ஊன் உடை வசதி தந்து ஒருவரே பல பெண் கொள்ள. மாண்புடைய பெரிய மகான்கள் என்று சொல்லக்கூடிய பல மத நூல்கள் என்ன சொல்கிறதுன்னா, ஆண்கள் திரும்பவும் பல பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு மத நூல்கள் சொல்லும். ஆனால் அந்த பெண், ஒரு பெண் இதை போன்ற ஒரு காரியம் செய்தால் சமுதாயம் அதை தூற்றும். எனவே இந்த ஆண் பெண் ஒழுக்கத்தில் அன்பும் மரியாதையோடு ஒருவரை ஒருவர் மதித்து போற்ற வேண்டும். அதே சமயத்தில் அது பெண்களுக்கே மிகப்பெரிய துன்பங்களையும் சமுதாயத்தால் சிக்கல்களையும் ஏற்படுத்தப்படுவதால் ஆண் பெண் நட்பில் ஒழுங்கு கற்பு நிலை பெண்களுக்கு மிக மிக அவசியமாகி விடுகிறது. கண்டிப்பாக இந்த கற்பு நிலை ஆண்களுக்கும் அவசியம் என்றாலும் கூட துன்பம் அவர்களை ஒப்பு நோக்கும் பொழுது பெண்களுக்கே அதிகமாக இருப்பதால் ஆண் பெண் நட்பில் ஒழுக்கம் மிக மிக அவசியமான பொறுப்பு பெண்களுக்கே உரியதாகிறது என்று கூறியிருக்கிறார். அடுத்து, ஊன் வீடு உடை உழைப்பு உலகப்பொது ஆக்கிடுவோம். ஆண் பெண் நட்பில் ஒழுக்கம் காத்து அன்பாய் வாழ்ந்து ஊன் வீடு உடை உழைப்பு உலக பொதுவாக்கிடுவோம். எதுவுமே நமக்கு தனி உடைமை கிடையாதுங்கிறார். உலகமே தனி உடைமை ஆகாது அப்படிங்கிறார். அந்தமிலாது அந்தரத்தில் மிதந்து உருண்டு சுற்றும் இந்த உலகோ இயற்கை இன்ப பேருற்று. இந்த உலகம் அந்தமில்லாது ஒரு எந்தவித ஒரு பிடிப்பும் இல்லாமல் அந்தரத்தில் வானத்தில் அது மிதந்து சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த உலகு வந்து ஒரு இன்பத்தின் பேரூற்றாக, இயற்கையின் இன்பப் பேரூற்றாக இருக்கிறது. எந்திரங்கள் விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்ற இன்று எந்த தேச மக்களுக்கும் தனிமுடையாகாது. இன்றைய நாளத்தில் பல்வேறு எந்திரங்களும் அறிவியலும் வளர்ச்சி பெற்றிருக்கின்ற இந்த நாட்களில் கூட இந்த உலகம் முழுவதும் எந்த தேசத்துக்கும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு எந்த ஒரு தேசமும் உலகை சொந்தம் கொண்ட முடியாது. பொருட்களுக்கே மனிதரெல்லாம் ஒருவரோடு ஒருவர் போராடி துன்பமும் நிலைமையினை மாற்ற பொருளாதாரத்துறைக்கே மூலமான பூமி பொது உடைமையாக்கிவிட வேண்டும். மனிதரெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எனக்கு இது வேணும், ஊன் வீடு உடை உழைப்பு இதெல்லாம் எங்களுக்கு சொந்தம், எனக்கு சொந்தம், தனி உடைமையாக்கிறதுக்காக போராடிட்டுருக்காங்க. ஆனால் இந்த பொருளாதாரத்துறைக்கே மூலமான பூமி, இந்த இதில் இந்த பொருள், இந்த வீடு, இந்த உழைப்பு, இது எல்லாம் நம்ம இந்த உலகத்தில் தான் செய்து கொண்டிருக்கிறோம்.
அதனால இந்த உலகமே பொதுமையுடைமை ஆக்கிவிட வேண்டும். அப்படி பொதுவுடைமை ஆக்கிவிட்டால் எந்தவித சுயநலத்துக்கும் இடம் இல்லாமல் அத்துணை இயற்கை வளங்களும் அத்துணை மனிதர்களுக்கும் சொந்தம், அத்தனை உயிரினங்களுக்கும் சொந்தம் என்ற உணர்வு பெருத்தோங்கி அன்பாய் வாழ முடியும் என்ற கருத்தையே ஆண் பெண் நட்பில் ஒழுக்கம் அமைத்து அன்பாய் வாழ்வோம், ஊன் வீடு உடை உழைப்பு உலக பொது வாக்கிடுவோம் என்று பாடியுள்ளார்கள். வாழ்க வளமுடன். இன்றைய பாடலை பாடி கொடுத்த அருள்நிதி உத்தராம்மா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பு செய்து உதவிய துணை பேராசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும், இதை மிக சிறப்பாக ஒளிப்பதிவேற்றி கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை கேட்டு தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.